வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒயர் குடைக்கு சிம்பிளாக உள்ள ஃப்ளவர் டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி பிளேனாக இருக்கிற குடைகளுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டாக உள்ள ஒயரை வச்சு நம்ம ஃப்ளவர் மாதிரி சிம்பிளாக உள்ள டிசைன் வந்து பண்ணலாம். இது பிகினர்ஸ்க்காக தான், தெரியாதவங்க இந்த மாதிரி போடுங்க. இந்த டிசைன் பண்ணுறதுக்கு 9 நாட் தேவைப்படும். இப்போ நடுபாகத்தில் இப்போ பாருங்கள், 3 லைன் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிடணும். இப்படி மார்க் பண்ணி வச்சா நம்ம ஈஸியாக போட்டுடலாம். நான் வந்து 1 ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம கூட பின்னி மீதி இருக்கும் அந்த மாதிரி ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கார்னரில் இந்த ஒயரை இந்த ஹோலில் உள்ளே விட்டு இதே மாதிரி வெளியே சமமாக எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து இந்த ஒரு ஒயர் எடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிற ஹோலில் விடணும். இந்த மாதிரி விடணும். அதுக்கடுத்து இன்னொரு ஹோல் மேலே இருக்குது, அதுக்கடுத்து பக்கத்தில் உள்ள ஹோலில் இப்படி விட்டுறணும். இந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ரெண்டாவது இந்த மேலே இருக்க ஹோலில் விடணும். விட்டு கிராஸாக இப்படி கிராஸாக வரும். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இந்த ஒயரை விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து அடிபாகத்தில் இருக்கிற ஹோலில் விடணும். இது 1, 2, 3 இதழ் வந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த பக்கம் மேலே விடணும். அதுக்கடுத்து இது 4 இதழ். ஒரு பாதியில் நம்ம 4 இதழ் மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இன்னொரு பாதியிலையும் நம்ம 4 போட்டுடலாம். இந்த பூ செய்கிறதுக்கு, இந்த பூ டிசைன் போடுறதுக்கு 1 ஒயர் இருந்தால் போதும். கூடையும் இந்த டிசைன் போட்ட உடனே கூடையும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும். இந்த 9 நாட்டுக்குள்ளே இந்த டிசைன் வரணும். அதனால் ஏதாவது ஒரு சாக்கில் மார்க் பண்ணிக்கிடுங்க. அந்த கட்டை வந்து 9 நாட் வரும். 3 லைன் வரும். இப்போ 3, 6 இதழ் வந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த ஹோலில் மேலே இருக்கிற ஹோலில் விட்டுருக்கேன். அதுக்கடுத்து அதே ஹோலில் அடி பாகத்தில் இருக்கிறதுல இதே மாதிரி மொத்தம் 4, 7 இதழ் வந்திருக்கு. அதுக்கடுத்து பக்கத்தில் இதே மாதிரி அந்த 9 நாட்டை சுற்றி தான் இந்த டிசைன் வரணும். இப்போ வந்து 8 இதழ் வந்திருக்கு. ஒவ்வொரு டிசைனுக்கும் 8 இதழ் வரும். இப்போ உள்ளே வந்து நம்ம வெளியே தெரியாத அளவு கிராஸாக ஒயரை சொருகிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிசைன் நீங்கள் போட்டு பாருங்கள். இதை வந்து கிராஸாக சொருகணும், ஏன்னா சொருகும்போது வெளியே தெரியக்கூடாது. இந்த பூ மட்டும்தான் வெளியே தெரியணும். இந்த கூடை வந்து 1 ரோலில் பின்ன கூடை. நீங்கள் இந்த மாதிரி கூடை பின்னணுன்னா உங்களுக்கு லிங்க் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை பார்த்து இந்த கூடை பின்னுங்க. இந்த மாதிரி கிராஸாக போட்டு வெளியே தெரியாமல் இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் வந்து 3 கட்டமாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இதுலேயே நான் ஒரு டிசைன் அதே மாதிரி நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டாக உள்ள ஒயரில்
துண்டு உயிரில் போட்டு பாருங்கள், நம்பருங்க. இந்த மாதிரி போட்டுட்டேன். ஒரு சைடு வந்து அஞ்சு பூ டிசைன் போட்டிருக்கேன். இதையும் க்ராஸாக சொருகிறணும். பிளெயினாக இருக்கிறத விட இதை மாதிரி பூ டிசைன் போட்டால் கூட வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.